மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இனிஷியலா நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேமிலி டிராமா மலையாள மூவியோட ரிவ்யூ. மியாவ் அப்படின்ற மலையாள மூவி பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத் மற்றும் அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கே ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருந்த படம், பட் இப்போ தான் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோபின், ஷாகிர், மம்தா, மோகன்தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து லால் ஜோஸ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள ஃபேமிலியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். பொதுவாகவே ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவியில் நம்ம என்ன எதிர்பார்த்து போவோம், ஃபீல் குட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஃபேக்டர் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த படத்தோட ரிவ்யூ இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மியாவ். இந்த படத்தோட டைட்டிலை கேட்கும் போது என்னடா ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவிக்கு ஒரு பூனை சம்மந்தப்பட்ட ஒரு டைட்டிலை வச்சுருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இன்ஃபேக்ட் பூனை தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் கல்ஃபில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு வர்றாரு ஷோபின். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு டஃப்பான ஃபேஸை சந்திச்சுட்டு இருப்பாரு. அதாவது தன்னோட மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க ஒரு சண்டைனால. அவர் தன்னோட வீட்டில் மூணு குழந்தைங்களை அவர் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பார். அவரோட டிரைவரான சந்திரனோட ஹெல்ப்போடு அவரோட குழந்தைங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, பட் ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பார். அந்த டைமில் தான் ஜமீலா அப்படின்ற ஒரு ஹவுஸ் மெய்ட் வந்துட்டு உள்ளே வருவாங்கங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் கதையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், மம்தாவும் ஷோபினும் சேருவாங்களா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு படம் தான் மியாவ். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது அந்த ஃபீல் குட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு சில இன்சிடென்ட்ஸை தவிர படம் முழுக்க அந்த ஃபீல் குட் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய இடங்களில் ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஒன்று வந்து மத நம்பிக்கை. அதாவது மத நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸ் தானே தவிர ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் வந்து இம்போஸ் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு அதை வச்சு இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணுறதோ தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுக்கணும், அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு குழந்தை ஒரு ஏரியாவில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனில் ரொம்ப வீக்காக இருக்கலாம், பட் மற்ற ஃபீல்டில் அது வந்து பெரிய டேலண்டட் குழந்தையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுட்டு என்கரேஜ் பண்ணுமே தவிர அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ளஸாக இந்த படத்தில் பார்க்குறது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தாங்க. ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கிளைமேக்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷோபினோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு ஒரு ஆங்கர் அப்படின்னா கண்டிப்பாக ஷோபின் தான். இன்ஃபேக்ட் அவரோட கேரக்டரைசேஷனே மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் அமைச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மல்டிபிள் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பை வந்து அவரோட ஆக்டிங்கில் காட்டுற மாதிரி இருக்கும், அருமையாக காட்டியிருக்காரு. ஆல்சோ அவரோட கவுண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஹியூமர் பார்ட்டே வந்துட்டு இவரோட கவுண்டர்ஸ் தான். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எஸ்பெஷலி கல்ஃபை வந்துட்டு சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அஜ்மல் அப்படின்றவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டுயட் சாங் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து எடுத்த விதமாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அருமையாக இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான நெகட்டிவாக படுறது இந்த படத்தில் வந்துட்டு தேவையில்லாத நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சோபினோட கேரக்டரைசேஷனை மல்டி டைமென்ஷனலாக அமைச்சது தப்பு இல்லை, பட் அதை காட்டுறதுக்காக தேவையில்லாத நிறைய போர்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ரொமான்ஸ் அப்படின்ற அந்த போர்ஷனே கட் பண்ணி தனியாக வச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு மம்தாக்கும் ஷோபினுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோபின் தன்னோட ஹெல்த்தை நினச்சி பயப்படுற மாதிரி நிறைய சீக்வன்சஸ் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபாதராக அவரை காட்டுவாங்க, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ்வபிள் ஃபாதராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் காட்டணுங்கிறதுக்காக நிறைய சீன்ஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாலே இந்த படம் வந்துட்டு நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட இன்னொரு நெகட்டிவாக நான் பார்க்குறதே டியூரேஷன் தான். ஸோ இந்த சீன்ஸ் எல்லாமே தூக்கியிருந்தாங்க அப்படின்னா டியூரேஷனும் கம்மியாக இருக்கும், படமும் வந்து கிறிஸ்பாக இருந்திருக்கும். அடுத்த நெகட்டிவாக இந்த படத்தில் பார்க்குறது என்னென்னா இதோட ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த படம். அதாவது ரொம்ப ஹை மூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இருக்காது, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்காது. ஸோ நார்மலாக ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஃப்ளாட் லைன் அப்படின்ற மாதிரி தான் போகும் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எதிர்பார்க்குறவங்க இல்லை வந்துட்டு ஹை மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் அட்டெம்ப்ட், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.